நம்முடைய நிலைப்பாடு என்ன? எதற்காக நாங்க வந்து நீட் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி சொல்றோம்? எதற்காக தமிழ்நாட்டுக்கு நீட் நல்லது? இவங்க இப்ப எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய புள்ளி விவரம் வந்து எந்த எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நாளைக்கு நான் கிளாரிஃபை பண்றேங்க. நான் கமலாலயத்தில் நன்றிங்க. ஆனா இந்த மேகதாது விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நம்முடைய நிலைப்பாடு தமிழகத்தினுடைய விவசாயிகள் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த விதமான நஷ்டமும் வரக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்து நமக்கு எவ்வளவு தண்ணி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த தண்ணி வந்தாகணும். இதில் வந்து நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய முக்கியமான இரண்டு தலைவர்கள் பங்கேற்றாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களும் விபி துரைசாமி அவர்களும். நாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு உறுதுணையாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். இதில் வந்து நாங்கள் அரசியல் செய்ய விரும்பலை. காரணம் என்னவென்றால், தமிழகத்தினுடைய அரசும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு கூட்டத்தை கூட்டி ஆதரவு கேட்கும் பொழுது நம்முடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், அரசுக்காக இல்லை, தமிழகத்துடைய விவசாயிகளுக்காக, மக்களுக்காக. அந்த கூட்டம் வந்து டெல்லி சென்று நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய தலைவர்களும் சென்ற செல்வார்கள், நாங்களும் வலியுறுத்துவோம். ஏனென்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இருப்பது தமிழக மக்களுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக. அதில் எல்லளவு கூட பின்னாடி போக மாட்டோம். அதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். பக்கத்து மாநிலத்திலே
நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட எங்களுடைய நிலைப்பாடு தமிழக விவசாயிகளுக்காக, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா, இதற்கான நிலைப்பாடு வந்து இந்த மேகதாத்து அணை கட்டுறது உங்களுக்கு தெரியும், 2017 சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. இது அனைத்துமே மத்திய அரசுடைய தலையீட்டின் கீழ் இருக்கிறது. அதனால் எங்களுடைய நிலைப்பாடு நம்முடைய கூட்டு முயற்சியாக எல்லா கட்சிகளும் போகும் பொழுது நிச்சயமாக நாமல் அதற்கு குரல் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, இங்க நீங்க இருக்கீங்க, எப்படி உங்க நிலைப்பாடு? நம்ம நிலைப்பாடு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நம்ம நிலைப்பாடு தமிழக மக்களுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். முருகன் அவர்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு மந்திரியை அறிமுகம் செய்யும் பொழுது எல் முருகன் அவர்கள் கொங்குநாடு தமிழ்நாடுன்னு போட்டிருந்தாங்க. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டை சார்ந்தவர் கொங்கு நாட்டு பகுதியிலிருந்து வருகின்றார் என்று. அதற்காக இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் வந்து கொங்குநாடு கொங்குநாடுன்னு அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப கொங்குநாடு பகுதியில போனா கூட மக்கள் அதை கேட்கறாங்கன்னா மக்கள் இல்லை, ஊடகம் தான் பேசுறாங்க. இது அனைத்துக்கும் நாளை கமலாலயத்திலே மத்தியம் நடக்கிற பிரஸ் மீட்ல நாங்க பதில் சொல்றோம். சார், இஸ்லாமியர் கோயிலுக்குதான் பொது சிவச்சட்டம் தாக்கல் பட போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அச்சம் இருக்கு. அதுல எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா எந்த சட்டமாக இருந்தாலும் கூட அது வந்து இஸ்லாமிய நண்பர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு வந்து வேண்டாத அரசியல் செய்பவர்கள் கிளப்பி விட்டு விடுகின்றார்கள். இது வந்து நம்முடைய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நம்முடைய குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது எந்த இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சட்டம் கிடையாது. அதே போல யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது உங்களுக்கு தெரியும். சுதந்திரம் கிடைத்த பின்பு இந்துக்களுடைய சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய மேரேஜ் ஆக்ட் திருத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய சொத்து சம்பந்தப்பட்ட சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எந்த வகையிலும் யாருக்கும் எதிரான சட்டம் கிடையாது. எதிரான சட்டம்னா சொல்றவங்க ஒரு பாயிண்ட் சொல்லணும், இந்த பாருங்க இந்த பாயிண்ட் படி எங்களுக்கு எதிரானது. அதனால் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இது வாடிக்கையாகிவிட்டது. இது யாருக்கும் எதிரான சட்டம் கிடையாது. நாளைக்கெல்லாம் புள்ளி விவரத்தோடு நம்ம சொல்றோம். கொரோனா தடுப்பூசியை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக அரசுக்கு நம்ம கோட்டாவை தாண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம், வேகமாக வருது. மெயின் பிரச்சனை, எல்லா வேக்சினேஷன் சென்டர்லையும் காலையில் போய் பாருங்க, யாரோ டிஎம்கே கட்சி நண்பர் ஒருத்தர் வந்து கரைவேட்டி கட்டிட்டு போய் டோக்கன் அவர் வாங்கிக்கிறார். மக்களுக்கு வர்றது 30% டோக்கன் தான், 70% டோக்கன் டிஎம்கே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அங்கதான் இன்எஃபிஷியன்சி இருக்கு. அதை மாநில அரசு தலையிட வேண்டும். பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்லுங்க, நீங்க ஒரு வேக்சினேஷன் சென்டருக்கு போய் காலையில் நில்லுங்க, டிஎம்கே காரங்க டோக்கனை வாங்குறாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க பாத்துட்டு வாங்க. அது எப்படி வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வர டோக்கன் ஒரு கட்சிக்காரங்க வாங்கி எனக்கு நீ ஓட்டு போட்டு எனக்கு ஓட்டு போடல அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்கன்னா மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதை மறைக்கிறதுக்கு எதிர்க்கு எதிர்க்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழி சுமத்துவது நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. நன்றிங்கண்ணா.